செகண்ட் டேலேருந்து காலேஜ் என் கண்ட்ரோல் வந்துச்சு. படிக்கவே இல்லடி. ஹாய் சொல்ல ஹாய் சொல்ல ஹாய் சொல்ல ஹாய் 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 சொல்ல ஹாய் சொல்ல ஹாய் சொல்ல ஹாய் சொல்ல ஹாய் சொல்ல சூப்பர் சூப்பர் ஃபோன் நம்பர் கேக்கு ஃபோன் நம்பர் குடுப்பட போடா இரு போடு ஹாய் गर्ल्स லுக்கிங் பியூட்டிஃபுல் ஹா அரணி சமயா இருக்கல ஆமால சமயா இருக்கா இரு அவ பேர் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கலாமா அதுக்கு ஆப் இன்னொரு ஆப் இருக்கு அதுல ஜியோ லொகேஷன் வெச்சு நம்மள கிராஸ் பண்ணி போறவங்க கூட கண்டுபிடிச்சிரலாம் இப்படி இரு ஏய் அவன் பேர் கெவின் டி கெவினா இரு லைக் பண்ணு என்னோட நம்பி வந்த பச்சோ என்ன சொல்லு சொல்லுங்க bro என்ன bro வேணும் ப்ரோவா இல்ல தங்கச்சி சும்மா வந்தேன் லைக் பண்ணிடுங்கடி ஓகே bro பை bro போலாம் அப்பனா படி இருங்க நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் நான் 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 ஏய் விஜய் எங்க போற உட்காரு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சரி பா என்ன விஜய் நாளைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்குது காலேஜ் கரெக்டா போயிருவேல போயிரோம் பா அப்பா உன் நம்பி தான் பா இருக்கேன் ஊரெல்லாம் கடை வாங்கி இருக்கேன் நீ இன்ஜினியரிங் படிக்கிறன்ற காண்டி சரி பா உனக்கு லேப்டாப் ஒன்னு வாங்கி இருக்கேன் லேப்டாப்பா என் ஆபீஸ்ல எல்லாரும் சொன்னாங்க இன்ஜினியரிங் படிக்க ரொம்ப யூஸ் ஆகுன்ட்டு பா பா எனக்கு இன்ஜினியரிங் வேணாம்ப்பா பெரிய போட்டோகிராஃபர் ஆகணும்ப்பா என்னப்பா சொல்ற பா பா இருங்கப்பா நான் எடுத்த போட்டோ காமிக்கிட்டாப்பா இங்க பாருங்கப்பா இத பாருங்கப்பா இது எப்படிப்பா நீ அப்ப எடுத்ததெல்லாம் ஆமாப்பா நம்ம வீட்டுக்கு பாரி வருவானாப்பா அவன் சொன்னான் போட்டோகிராஃபர் லவ் பண்ணிட்டு எதுக்கு இன்ஜினியர் காம பண்றேன்னு அவன் சொன்னோட ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா பரவாயில்லப்பா நம்ம இந்த லேப்டாப்பை கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அப்பா உனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா வாங்கி தரேன் அது எவ்வளவுப்பா வரும் டே முண்டோ அப்பா எங்க போய் பொறுக்கிட்டு வர பா ஃப்ரெண்ட் வீடு போயிட்டுப்பா நாளைக்கு காலேஜ் இருக்குன்ற ஞாபகம் இருக்கா உங்க அப்பா ஊரெல்லாம் போய் கடை வாங்கி உன்னை காலேஜ்ல சேர்த்தா இப்படிதான் போய் பொறுக்கிட்டு இருவியா காலேஜ் போய் பிடிக்கலாம் சொல்றேன் பிடிக்கலன்னா சொல்லுமா இதான் சான்ஸ் சொல்லிடுவோம் பா பிடிக்கலப்பா பிடிக்கலையா ஆமாப்பா எனக்கு போட்டோகிராஃபி தான் இன்ட்ரெஸ்ட் நம்ம வீட்டுக்கு பாய் நூத்த வருவானப்பா அவன் சொன்னா போட்டோகிராஃபி லவ் பண்ணிட்டு எதுக்குடா இன்ஜினியரிங் கிளம்புறேன்னு சொன்னாப்பா அவன் சொல்லும் போது மோட்டிவேஷன் வந்துச்சுப்பா நான் கண்டிப்பா ஒரு பெரிய வயலே போட்டோகிராஃபி ஆயிடுவேன்ப்பா அப்படியே சிங்க புள்ளிலாம் போட்டோ எடுத்து அப்படியே மேனேஜர் வந்து சேர்ந்து ஆசைப்பட்டு அத மட்டும் விட மாட்டேன் அதோட நல்லா எடுப்பேன்
நானே மயிறு மாதிரி எடுத்து வச்சுக்காண்டி மயிறு மாதிரி என் காசு வேணும்டி நீ இந்த தாண்டி படிக்கிறான் இன்ஜினியர் தாண்டி இந்த படிக்கணும் தாண்டி இன்ஜினியர் தாண்டா டான்ஸ் மாஸ்டரா பயிராட ஆடிட்டுருக்கான். ஆமா போன சமஸ்து யாரெல்லாம் அறியிறாங்கண்ணா அப்படியிறோம் அப்படியே கீழே குடிஞ்சு எஸ்கேப் பண்ணிடலாம். அட பாவீங்களா இங்க எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்களா? எத்தனை அறியறா? நாலு அறிய சார். சிரிக்காதீங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாவே அறியன்றது ஒண்ணு இல்லடா. மத்தவங்க நாலு வருஷம் படிக்கிறத அது ஆறு வருஷம் படிச்சுட்டான், அவனுதான் வித்தியாசம். சொல்ல போனா அவங்கள விட உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. நீ உட்காருடா. எக்ஸாம் வேணா மூணு மணி நேரமா இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கை மூணு நேரத்துல முடிய போறது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களா கல்லு மாதிரி சிலையா மாறணும்னா அந்த ஒளி குடிக்க வழியை தாங்கிதான். இது எல்லாத்தையும் விட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு டீச்சர் குழந்தை மாதிரி. நீங்க என்னதான் பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி எப்பவுமே நீங்க குழந்தைதான். சமுத்திரக்கடி சார் நீங்க சமுத்திரக்கடி சார். போன சமஸ்ல யாரெல்லாம் அறியிருவாங்கண்ணா? சார் எத்தனை அறியறா? நாலு அறியர் சார். ஏன் சிரிக்கிறீங்க? அப்படி என்ன அந்த பண்ணாவே ஃபெயில் ஆயிட்டான் அவ்வளவுதானே? நீங்க வாங்க சாரிங்க. நீங்க தான் சாரிங்க, கொஞ்சம் வாங்க வாங்க இங்க வாங்க வாங்க சார். அப்படி என்ன அந்த பண்ணிட்டான்? ஊர் எல்லாம் தான் ஃபெயில் ஆறாங்க, அதே மாதிரி இவனு ஃபெயில் ஆயிட்டான். அடுத்த நிமிஷம் பாஸ் ஆயிடுவான். பாஸ் ஆகிடுவா? நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவா. நீங்க எல்லாம் சிரிக்கலாம்ல பாஸ் ஆயிடுவானா? கண்டிப்பா பாஸ் ஆகிடுவா. நீ பாஸ் ஆயிடுவா சார். ஆயிரியா நீ பாஸ் ஆவியா? நாய்க்குடி இது முதல்ல சொல்லாம நீ ரெண்டாயிட்டு உங்க அகாடமிக்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு, என்னாச்சு? வாட் ஹப்பன் டு யுவர் லெக்ஸ்? ஸ்கூல் படிச்ச என்னமோ 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் சார். உடனடியா காலேஜ் இங்கிலீஷ் படிக்க போனேன், கொஞ்சம் தடுமாறிச்சு சார். இந்த கடைசி செம்ல ரெண்டு அறியறனால எப்படின்னு ஏற்றுக்க முடியல சார். அப்புறம் பிரின்ஸிபால் கூப்பிட்டு ரொம்ப திட்டார் சார். திட்டினவுடனே என்ன தொடங்குது தெரியல சார், பில்டிங் வளர்ந்து குச்சிட்டேன் சார். எல்லாம் ஓகே, நீங்கள் ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருக்கீங்க, ஐ அப்ரிஷியேட் இட். பட் ஒன் திங், உங்கள் ஆட்டிடியூட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் ஐ கேன் ஹையர் யூ. ரொம்ப அடிப்பட்ட அந்த ஆட்டிடியூட் சார், அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்க முடியாது சார். உங்கள் வேலையை நீங்கள் வச்சுக்கோங்க சார், என் ஆட்டிடியூடை நான் வச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஒன் மினிட். என்னோட 25 வருஷ சர்வீஸில் இந்த மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததில்ல. யாரு பண்ணி எங்கிருந்து வந்த? யூ ஆர் செலக்டட். அப்பனா நான் சொல்றேன் சார். எஸ் தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. உங்கள் அகாடமிக்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கு. அண்ட் வாட் ஹப்பன் டு யுவர் லெக்ஸ் சார்? ஒன் செகண்ட், நான் சொல்லட்டா? நீங்கள் லாஸ்ட் செமஸ்டரில் நிறைய அரியர் வச்சு உங்கள் பிரின்ஸிபல் ரூமுக்கு கூப்பிட்டு ஷேவ் பண்ணிட்டு இருக்கும்போது மாடிலேருந்து கீழே குளிச்சிட்டீங்க, கரெக்டா? இல்லை சார், கிட்ட வாங்க சார். நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தோமா, கீழே விழுந்துரும் சார். கீழே விழுந்துட்டியா? ஆமாம் சார், அந்த பஸ்ஸில் தான் சார் காரணம். அவன் வேண்ட பிரேக் அடித்தா சார், அவன் பிரேக் அடித்தோடனே அப்படி கீழே விழுந்து சார். பஸ்ஸுக்குள்ளேயே விழுந்து? இல்லை சார், நாங்கள்
பஸ்ஸுக்கு மேல இருந்தோம் சார். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம், எங்களை பார்த்த தமண மயங்கி ஒய்ந்துரும். ஆம் உண்மங்க நயந்தராம கூட ஒழுந்துரும். இப்ப புது நடிகை கீர்த்தி சுரசம் சேர்ந்து ஒய்ந்துரும். ஏ கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மனு கத்துவோம். ஏண்டா கத்துறேன்னு கேட்டா உன்ன வாயிலேயே கொத்துவோம். கிராஸ் பாத் பண்ண பஸ் கண்டுபிடிக்கணுமா? ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணுங்க, டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கீழே போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதே.